நேட்டோவோட செக்ரட்டரியாக இருக்கின்ற சொல்டம்பக்கி அவர்கள் ஒரு முக்கியமான செய்தியும் சொல்லியிருக்கார் ஒன்றிய நாடுகளில் தீவிரவாத தாக்குதலுக்கான அச்சுறுத்தலானது இருக்கு நேட்டோ நாடுகள் மீது இராணுவ தாக்குதலுக்கான உடனடியான அச்சுறுத்தலானது இல்லாட்டியும் தீவிரவாத தாக்குதலுக்கான அச்சுறுத்தலானது இருக்கு சொல்லியிருக்கார் சரி இப்படி நேட்டோ நாடுகளில்ல அதாவது ஐரோப்பிய ஒன்றத்தில் இருக்கின்ற நாட்டோ நாடுகளில் தீவிரவாத தாக்குதலை யார் செய்வார்கள் என்று பார்த்தோமே என்றால் இரண்டு பேர் தான் சந்தேகமானது எழும்பி இருக்கு முதலாவது இஸ்ரேலோட மொசாட் அமைப்பு ஏனென்றால் இப்போது உலகமானது பாலசீனத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் இதே நேரத்தில் இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டராக இருக்கிற அவர்கள் கமாசன தீவிரவாதிகளை அழிப்பதற்கு இப்போது இஸ்ரேலுக்கு அனைத்து நாடுகளுமே சப்போர்ட்டை கொடுக்க வேண்டும் அப்படி இந்த கமாசை கமாஸ் தீவிரவாதிகளை அழிப்பதற்கு இஸ்ரேலுக்கு முழுமையான சப்போர்ட்டை தராட்டி ஐரோப்பிய நாடுகளிலும் உலக நாடுகளிலும் தீவிர தாக்குதலானது இடம்பெறும் என்று இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருந்தார் ஆகவே அதுக்கேற்ற மாதிரி அமைப்பானது இஸ்ரேலுக்கு தேவையான சப்போர்ட்டை உலக நாடுகள் கொடுக்கணும் என்றது நாடுகளில் தீவிரவாத தாக்குதல் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு இப்படி தீவிரவாத தாக்குதலை செய்துவிட்டு நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் கமாசை முழுமையாக அளிக்கணும் அதுக்கான சப்போர்ட்டை உலக நாடுகள் இஸ்ரேலுக்கு தரணும் என்று நான் ஏற்கனவே சொன்னேன் ஆனால் நீங்கள் தான் இப்போது ஐரோப்பிய நாடுகளில் தீவிரவாத தாக்குதலானது இடம்பெற்றிருக்க இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டராக இருக்கிற நேத்தனியாக இவர்கள் சொல்வர் அதுக்கு பிறகு ஐரோப்பிய நாடுகளும் உலக நாடுகளும் என்ன செய்வார்கள் இஸ்ரேலுக்கு தேவையான முழுமையான சப்போர்ட்டை கொடுப்பார்கள் இதனை இலக்காக கொண்டுதான் இஸ்ரேலோட மொசாட் அமைப்பு அதாவது இஸ்ரேலோட உளவு அமைப்பாக இருக்கின்ற மொசாட் அமைப்பானது ஐரோப்பிய நாடுகள் மத்தியில் தீவிரவாத தாக்குதலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கென்று நிறைய வல்லுநர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இரண்டாவது சந்தேகம் ஜேர்மியில் இருக்கென்றால் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் என்ற பெயரிலேயே ஐரோப்பிய நாடுகளுக்கு தீவிரவாத தாக்குதலானது இடம்பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் என்ற பெயரில் ஐரோப்பிய இந்திய நாடுகளில் தாக்குதலானது இடம்பெற்றது என்றால் இதற்கு பின்னாடி ரஷ்யா தான் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் தெளிவாக சொல்ல முடியும் ஏனென்றால் உக்ரைனானது ஏற்கனவே இந்த ரஷ்யா உக்ரைன் போரானது ஆரம்பித்த பிறகு உக்ரைனானது ரஷ்யாவுக்கு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் என்ற பெயரில் தாக்குதலை நடத்தி இருந்தார்கள் இதற்கான உதவிகளை போலந்து மற்றும் நாட்ரோ நாடுகள் கொடுத்திருந்தார்கள் ஆகவே அதனை ஒரு ஐடியாவாக மாற்றி ரஷ்யாவும் நாட்ரோ நாடுகளுக்கு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் என்ற பெயரில் தாக்குதலை நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதாவது நேரடியாக ரஷ்யா தாக்குதலை நடத்தாமல் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் என்ற பெயரில் அவர்களுக்கு தேவையான சப்போர்ட்டை கொடுத்து அவர்களுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுத்து நாட்ரோ நாடுகளுக்கு தாக்குதலை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உக்ரைன் ரஷ்யாக்கு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் என்ற பெயரில் தாக்குதலை நடத்தும் போது எந்த நாடுகளுமே உக்ரைனுக்கு எதிரான கேள்விகளை கேட்கல அதே நேரத்தில் ரஷ்யா இதனை உக்ரைன் தான் தாக்குதல் செய்திருக்கிறார்கள் என்று சொல்ல

மீதான போரை செய்யாமல் இப்படி ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் என்ற பெயரில் போரை செய்து நாட்டோவை பிளவுபடுத்த முடியும் அதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்பவே அதிகமாக இருக்கு ஆகவே நான் இப்போது சொன்ன மாதிரி இந்த இரண்டில் ஏதாவது ஒன்று தான் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஒன்று மொசாட் அமைப்பானது தாக்குதலை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அல்லது ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் என்ற பெயரில் தாக்குதலானது இடம்பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உக்ரைனோட பிரசிடண்டாக இருக்கிற சென்சவர்களோட அலுவலகம் அமெரிக்காவோட ரிப்பப்ளிகன் கட்சியோட தலைவர்களை சந்தித்து உறவுகளை வலுப்படுத்துவதற்காண்டி ஒரு தூதுக்குழுவை அமெரிக்காக்கு இருக்கிறார்கள் என்ற செய்தியானது

செலின் அலுவலகமானது இப்படி ஒரு தூதுக்குழுவை அமெரிக்காக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் சரி இந்த தூதுக்குழு அமெரிக்காவுக்கு போறதால ரிப்பப்ளிக்கன் கட்சியினர் உக்ரைனுக்கு ஆதரவாக திரும்பி விடுவார்களா என்று கேட்டால் அதுக்கான வாய்ப்பானது இல்லையென்றே சொல்ல முடியும் ஏறென்றால் உக்ரைனுக்கு தேவையான மிலிட்டரி பேக்கேஜை கொடுப்பதற்கு அதாவது உக்ரைனுக்கான உதவிகளை செய்வதற்கு அமெரிக்காவில் இருக்கிற மக்கள் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து கொண்டு இருக்கிறார்கள் இதே நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அமெரிக்காவில் எலெக்ஷன் எலெக்ஷனானது நம்பிற இருக்கு அந்த எலெக்ஷனில் ரிப்பப்ளிக்கன் கட்சினை வெற்றி பெறணும் என்றால் இப்போது உக்ரைனுக்கு தேவையான உதவிகளை கொடுப்பதுக்கு ரிப்பப்ளிக்கன் கட்சினை சம்மதம் தெரிவிக்க கூடாது அப்படி அவர்கள் சம்மதம் தான் அமெரிக்க மக்கள் ரிப்பப்ளிக்கன்ஸுக்கு தங்களுடைய வாக்கு

நேட்டோவோட ரெட் லைனை உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நேட்டோ நாடுகள் உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்களை அதிகம் ரஷ்யாவோட ரெட் லைனை மாதிரி உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் இதனால ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பதற்றமானது ரொம்பவே அதிகரிச்சிருக்கு இதில் அமெரிக்காவும் அணு ஆயுதத்தை வைத்திருக்கிறார்கள் ரஷ்யாவும் அணு ஆயுதத்தை வைத்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா அமெரிக்கா சீனா போன்ற நாடுகள் அணு ஆயுதங்களை சோதனை செய்வதற்காண்டு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை ஏற்கனவே எங்களுடைய வீடியோவில் பார்த்திருந்தோம் இது நேரத்தில் ஈரானும் அணு ஆயுதங்களை தயாரிப்பதற்கான நடவடிக்கைகளை தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டு அதில் வெற்றியடைய போகிறார்கள் என்ற செய்தியும் வெளியே வந்திருக்கு இப்படி ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிப்பதற்கு தேவையான டெக்னாலஜியை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான பதற்றமானது மோசமாக போய்கொண்டிருக்கு அதே நேரத்தில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பதற்றமானது மோசமாக போய்கொண்டு இருக்கு இதுல இஸ்ரேலிட்ட அணு ஆயுதம் இருக்கு அமெரிக்காட்ட அணுவாயுதம் இருக்கு ஈரானது அணுவாயுதத்தை கூடிய சீக்கிரம் கண்டுபிடித்து விடுவார்கள் அடுத்ததாக நோர்த் கொரியாவானது தங்களுடைய அணு ஆயுதங்களை நவீனமய தனிமைப்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் ஏற்கனவே மூன்று நாளுக்கு முன்னந்தான் நார்த் கொரியா தங்களுடைய ராணுவ உளவு சேட்டலைட்டை வெற்றிகரமாக விண்ணில லான்ச் பண்ணி இருந்தார்கள் இப்படி இருக்கையில் நார்த் கொரியாவுக்கும் சவுத் கொரியாவுக்கும் இடையிலான பதட்டமானது போகுது அதே நேரத்தில் நார்த் கொரியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பதட்டமானது போய்கொண்டிருக்கு இதில் நோ இதில் நார்த் கொரியாட்ட அணு ஆயுதம் இருக்குது அமெரிக்காட்ட அணு ஆயுதம் இருக்குது இப்படி அணு ஆயுதம் இருக்கிற நாடுகளுக்கு மத்தியில் பதட்டமானது ரொம்பவே போகின்ற இந்த சூழ்நிலையில் ஐநாவோட பொதுச் செயலாளர் சொன்ன மாதிரி அணு ஆயுத குறைப்புக்கு இந்த பதட்டங்களானது ஒரு காரணமாக இருக்க முடியாது என்று சொன்னது எந்த அளவுக்கு சாத்தியம் என்று ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட சீனாவானது தயாராக இருக்கும் என்று ரஷ்யாவுக்கான சீனாவோட தூதர் சொல்லியிருக்கார் மேலும் ஆபிரிக்காவில் உலக சமூகத்தினுடைய முதலீட்டை அதிகப்படுத்துவதை சீனாவானது வரவேற்கிறோம் என்றும் அவர் சொல்லியிருக்கார் இப்போது ரஷ்யா மற்றும் சீனாவோட பேர்வையானது ஆபிரிக்க நாடுகள் பக்கம் திரும்பி இருக்கு இதற்கான காரணம் என்ன என்று பார்த்தோம் என்றால் புதிய ஒரு உருவாக்குவதற்கு ஆபிரிக்காவோட பங்கானது முக்கியம் இப்போது மேற்குலக நாடுகள் நாடுகள் ஆப்பிரிக்காவை அடிமையாளாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆப்பிரிக்காவில் இருக்கின்ற விலை மதிக்க முடியாத வளங்களை மேற்குலக நாடுகள் சுரண்டி எடுத்துக்கொண்டு போறார்கள் ஆகவே மேற்குலக நாடுகளை ஆப்பிரிக்காவில் இருந்து விரட்டி அடித்தால் மட்டும்தான் ஆப்பிரிக்காவை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல முடியும் இதற்கான நடவடிக்கையில் தான் ரஷ்யா ஈடுபட்டு கொண்டு இருக்காங்க இப்போது ரஷ்யாவோடு சீனா முனைந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும் அசபஜானுக்கும் அர்மேனியாவுக்கும் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தை ஏற்படுத்துவதற்கான சாத்திய கூறுகள் குறித்து அசபஜா மற்றும் அர்மேனியாவோட பிரசிடண்டோட அமெரிக்காவோட ஸ்டேட் செக்ரட்டரியாக இருக்கிற பிளங்கன் அவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கார் என்று அமெரிக்காவோட ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆனது சொல்லியிருக்கிறார்கள் அசபையானோட பிரசிடன்ட் எந்த ஒரு மேற்குலக நாடுகளோடு தலையீடு இல்லாமல் அசபையானுக்கும் அர்மேனியாவுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையில் ஈடுபடணும் என்று தன்னுடைய விருப்பத்தை சொல்லியிருந்தார் ஆனால் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இதற்கு அமெரிக்காவானது அனுமதியை கொடுக்க மாட்டார்கள் என்று ஏனென்றால் அமெரிக்கா இந்த உலகத்தினுடைய நாட்டாமையாக இருக்கிறார்கள் ஆகவே அமெரிக்காவோட தலையீடு இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த ஒரு அமைதி பேச்சுவார்த்தையும் இடம்பெற மாட்டாது அப்படி அமைதி பேச்சுவார்த்தையானது இடம்பெற என்றால் அதில் நாட்டாமையாக അമേരിക്കും അപ്പൊ അമേരിക്ക ഇല്ലാട്ടി அந்த அமைதி பேச்சுவார்த்தையை நடக்க அமெரிக்காவானது அனுமதியை கொடுக்க மாட்டார்கள் நாம் முதல்ல சொன்ன மாதிரியே இப்போது அமெரிக்காவானது இந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு இடையில வந்து விட்டார்கள் ஆனால் அமெரிக்காவோட தலைமையில அமைதி பேச்சுவார்த்தைக்கு அசபைஜானது சம்மதிப்பார்களா என்று கேட்டால் அது ஒரு சந்தேகமாகத்தான் இருக்கு ஏனென்றால் அமெரிக்காவோட செனிட்டர் சபை அசபஞ்சானுக்கு எந்த ஒரு வெப்பன்ஸையும் ஏற்றுமதி செய்யக்கூடாது என்ற தடையை போட்டிருக்கிறார்கள் இதனால் அமெரிக்கா தலைமையில அசபஜானுக்கும் அர்மீனியாக்கும் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தையானது இடம்பெறுமா அதுக்கு அசபயானது சம்மதம் தெரிவிப்பார்களா என்பதை ஒரு சந்தேகமாக இருக்கு இதனால் அதனால் அசபான் ரஷ்யாவோட உதவியை நாடக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்பவே அதிகமாகி இருக்கு இப்போது அமெரிக்கா அசபியானுக்கு வெப்பன்ஸை ஏற்றுமதி செய்யாமல் அர்மீனியாவுக்கு தேவையான ஒப்பென்ஸை ஏற்றுமதி செய்வதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதனால அமெரிக்காக்கும் அசபயானுக்கும் இடையிலான உறவில் விரிசலானது விழுந்திருக்கு ஆகவே அசபய்யானுக்கும் அர்மேனியாக்கும் இடையில ரஷ்யா தலைமையில்தான் அமைதி பேச்சுவார்த்தையானது ஈடுபடணும் என்று அசபையான் தரப்பிலேந்து சொல்லக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்பவே அதிகமாக இருக்குது இப்படி அசபஜான் சொன்னால் அர்மேனியாவானது அமைதி பேச்சுவார்த்தைக்கு வருவார்கள் என்று கேட்டால் அது ஒரு சந்தேகம் ஏனென்றால் இப்போது அர்மேனியா புரோ அமெரிக்க நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள் ஆகவே அர்மேனியான்னு சொல்வார்கள் அமெரிக்கா தான் பேச்சுவார்த்தை இடம்பெறணும் என்று சொல்வார்கள் ஆகவே அசபெஜானுக்கும் அர்மேனியாக்கும் முறையிலான அமைதி பேச்சுவார்த்தையானது நடக்குமா என்பதை இப்போதொரு சந்தேகமாக இருக்குது இஸ்ரேலில் இப்போது மிகப்பெரிய ஒரு சைபர் அட்டாக் ஆனது இடம்பெற்றிருக்கு இதனால் இஸ்ரேலோட அவசர சேவைகளோட தொலைபேசிகள் துண்டிக்கப்பட்டிருக்கு என்று ஜெருசலம் போஸ்ட் ஆனது செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த இஸ்ரேல் பால்சின் போரானது ஆரம்பித்த போது பாலிசீனத்தோட வெப்சைட்டை இந்தியாவோட கேக்கஸ் கேக் பண்ணி இருந்தார்கள் என்றும் அதுக்கு பதிலடி கொடுக்குற வகையில் இஸ்ரேலோட வெப்சைட்டை ரஷ்யாவோட கேக்கஸ் கேக் பண்ணி இருந்தார்கள் என்ற செய்தியானது வெளியே வந்திருந்தது ஆனால் இது அந்தளவுக்கு உண்மையானது தெரியும்

விடுதலை செய்வார்கள் ஆனால் இதனை தலை என்ன செய்கிறார்கள் என்றால் மேற்கு புதிதாக பாலிசின மக்களை கைது பண்ணிக்கொண்டு போறார்கள் இதுதான் இப்போது நடந்து கொண்டு இருக்கு இதுதான் இஸ்ரேலோட மாஸ்டர் பிளான் இருக்கின்றது ஒரு பக்கம் விடுதலை செய்து அவர்களை அவர்களோட எண்ணிக்கையை ஈடு செய்வதற்காண்டி புதிதாக மேற்கு கரையில் இருந்து அதிகமான பாலிசின மக்களை கைது பண்ணிக்கொண்டு போறார்கள் அதையும் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் பொய்யான காரணங்களை சொல்லி கைது பண்ணிக்கொண்டு போறார்கள் ஆனால் கமசின போராளிகள் இஸ்ரேலோட கைதியில் விடுதலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு கட்டத்தில் கமசன போராடிகள்கிட்ட இஸ்ரேலோட கைதிகள் யாருமே இருக்க மாட்டார்கள் ஆனால் இஸ்ரேல் தரப்பை எடுத்து பார்த்தோம் என்றால் இப்படி கைதிகளை விடுதலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் இல்லோ அதற்கு ஏற்ற மாதிரியே அதனை ஈடு செய்வதற்கான இருந்து பாலசீன மக்களை கைது செய்யறபடியால் இஸ்ரேல் விட்ட கைதிகளோட எண்ணிக்கையானது அப்படியே தான் இருக்கும் இதனைத்தான் இப்போது இஸ்ரேலானது செய்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் வடகொரியாவோடு தலைவராக இருக்கின்ற கிம் ஜாங் உன் அவர்கள் வெற்றிகரமாக விண்ணுக்கு லான்ச் பண்ணப்பட்டு செயற்கைக்கோளை பயன்படுத்தி எடுக்கப்பட்டு வைக் ஹவுஸ் மற்றும் பெண்டகனோட போட்டோஸை ஆய்வு செய்திருக்கார் என்று கொரியன் சென்டர் நியூஸ் ஏஜென்சியது ரிப்போர்ட் பண்ணி இருக்கிறார்கள் வடகொரியா இப்படி செய்கை கோழி வெற்றிகரமாக விண்ணங்கள் லான்ச் பண்ணி இருப்பதால் சவுத் கொரியாவுக்கு பிரச்சனையானது இப்படும் இப்படி பார்த்தால் அமெரிக்காவோட முக்கியமான ராணுவ தளங்கள் மற்றும் முக்கியமான இடங்களை இதனை பயன்படுத்தி போட்டோஸ் எடுத்திருக்கிறார்கள் இது அமெரிக்கா கைப்பட்ட மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக இருக்கென்றே சொல்ல முடியும் ஆகவே வட கொரியாவானது சவுத் கொரியாவினுடைய முக்கியமான ராணுவ தளங்கள் மற்றும் அமெரிக்காவினுடைய முக்கியமான இடங்களைப் பற்றிய தகவல்களை ஈஷாக இந்த செயற்கை கோளை பயன்படுத்தி எடுத்துக் கொள்வார்கள் என்பது மட்டும் தெளிவாக தெரியும் தெரியுது இதே நேரத்தில் வடகொரிய உளவு செய்கை கூலை பயன்படுத்தி அமெரிக்காவோட வைட் ஹவுஸ் மற்றும் பெண்டகனை புகைப்படம் எடுத்திருக்கிறார்கள் என்பதை அமெரிக்காவோட டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆனது என்னமே உறுதி செய்யல ஒருவேளை இதனை உறுதி செய்தால் அது அமெரிக்காவுக்கு அவமானமாக போய்விடும் என்றதை காண்டி அமெரிக்காவானது உறுதி செய்யாமல் இருக்கிறார்கள் போல இருக்கு என்னதான் அமெரிக்கா இப்படி உறுதி செய்யாமல் இருந்தாலும் வடகொரியா தரப்பில் இருந்து இப்படி நாங்கள் புகைப்படங்களை எடுத்து விட்டோம் அதனை வடகொரியாவோட தலைவராக இருக்கிற கிம்ஜாங் அவர்களே ஆய்வு செய்து பார்த்திருக்கிறார்கள் என்று வடகொரியா தரப்பிலிருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இது அமெரிக்காவுக்கு ஏற்பட்ட ஒரு பின்னடைவு என்பதை நாங்கள் நூறு சதவீதம் அடித்து சொல்ல முடியும் இதற்கு அமெரிக்கா தரப்பில் என்ன சொல்ல போகிறார்கள் இதனை அமெரிக்கா எப்படி சமாளிக்க போகிறார்கள் என்பதை நாங்கள் பண்ணி தான் பார்க்க வேண்டும் இது போன்ற ரஷ்யா உக்ரைன் போரை பற்றிய செய்திகள் மற்றும் முக்கியமான உலக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பகுதிக பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வையுங்கள் அப்போது தான் நாம் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன்